हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। ना सिद्धि जलाल। ना इप्पा मटन मसाला सेंजिरुक्केन। अदु एप्पडि सेंजेन अप्पडिंगिरद ना उंगलुक्कु सोल्रेन। वांगा वीडियोक्कुल्ल पोगलाम। ओरु कडाय वच्चुकोंग। ना वंदु कडलेन्नै सेर्त्तिरुक्केन। उंगल्ट्ट एन्ना कुकिंग ऑयिल इरुक्को अदै नींगा सेर्त्तुकोंग। பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரம்பையில் சேர்த்துக்கிட்டேன். ரம்பையில் என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து 5 ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியன் மட்டன் கிரேவிக்கு வந்து அதிகமாக சேர்த்தோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனியன் வதங்குறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னு சொன்னால் ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அரைவாசி குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. அது வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அது வதங்கினதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா விடாமல் கிளறிக்கோங்க. அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தக்கூடிய அடி பிடிக்கும். நல்லா விடாமல் கிளறிக்கோங்க. அது பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு பிறகு நம்ம கறி மசாலா பொடி 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து நான் மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதை வதங்கினதுக்கு பிறகு நம்ம அவிச்சு வச்ச மட்டன் கறியை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கிருச்சு மசாலா சேர்த்ததுக்கப்புறம். அப்புறம் புதினா சேர்த்ததுக்கப்புறம் கறியை அவிச்ச கறியை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கறி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அந்த மசாலா அந்த கறி எல்லாம் தர்ற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாலாம் அந்த கறியில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம அந்த சூப்பை எடுத்து கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து மட்டனை வச்ச சூப் அதில் சேர்த்துக்கலாம். சூப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதை 1/2 மணி நேரம் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. நல்லா அந்த சூப்லாம் நல்லா வத்தட்டும். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் மட்டனில் வந்து அந்த மட்டன் சூப்லாம் நல்லா வற்றி மேலே எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 லெமன் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நான் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்க்க போகும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் மட்டன் மசாலாவுக்கு. அதுக்காக நான் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு மல்லியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதை கிளறி விட்டுருங்க. நம்ம மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.